ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. இன்னைக்கு நம்ம வந்து குரூப் 1 எக்ஸாம்ஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க, டேட்லாம் கொடுத்துருக்காங்க, எப்போ எக்ஸாம் வருதுன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து ப்ரிப்பேர் நல்லா பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை, இப்போ புதுசாக படித்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில இருந்து ஒரு பாயிண்டாச்சும் நம்ம உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ்லாம் பார்க்கலாம். போஸ்டிங்ஸ்லாம் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, டெப்டி கலெக்டர் போட்டிருக்காங்க, டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் போட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் தமிழ்நாடு போட்டிருந்தாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரு, டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி போட்டிருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா, என்னென்ன எக்ஸாம்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம், எப்படி குவெஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, எப்படி எக்ஸாம் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ மூணாக வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து 3 மணி நேரம் நடக்கும், மெயின்ஸ் 3 மணி நேரம் அது மாதிரி நடக்கும். மொத்தம் 300 மார்க்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸ் வந்து 3 பேப்பராக நடக்கும், ஒன்று வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 மூணாக நடக்கும், அதுவும் 3 மணி நேரம் தான். அது வந்து 250 மார்க் நடக்கும். மெயின்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதுகிற மாதிரி இருக்கும், எம்சிக்யூ கிடையாது. ப்ரிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு எம்சிக்யூ, இன்டர்வியூக்கும் ரெக்கார்டுக்கும் மொத்தம் 100 மார்க் வந்து வரும். அடுத்து நம்ம வந்து சிலபஸ் நம்ம பார்க்கலாம். சிலபஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்டிவ் பாக்ஸில் போட்டிருக்கோம், நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிலபஸில் வந்து நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, வந்து சயின்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜியாலஜி இதெல்லாமே. அதுக்கப்புறமே கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா, வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸில் வந்து இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன நம்மளுக்கு வந்து வருதோ டெய்லி நியூஸ் பேப்பரில், அதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு படித்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து ஜியாகிரஃபி மெயினாக நிறையா மார்க்ஸ்லாம் எது இதில் வருதுன்னா, ஹிஸ்ட்ரியில் வருது, கல்ச்சர்ஸ் அண்ட் இந்தியா, கல்ச்சர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு பாலிட்டியில் நிறையா வரும். ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் மட்டுமே 50 மார்க் வருது. டெய்லி ஆப்டிடியூடும் லாஜிக்கல் ரீசனிங்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ப்ரீவியஸ் குவெஸ்டின் பேப்பர்ஸை வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸாம் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, இதில் இருக்க ப்ரீவியஸ் குவெஸ்டின் பேப்பர் நீங்கள் மேக்ஸ் வந்து 50 மார்க் வந்துச்சுன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் குவெஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா மேக்ஸையும் சால்வ் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மெத்தட்லேருந்து தான் கேட்பாங்க. மொத்தம் 30 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமே ப்ரீவியஸ் குவெஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துக்கோங்க. மாக் டெஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா, அந்தந்த டாபிக் நீங்கள் வந்து மாக் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அதில் எது தெரியலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா படிச்சுட்டு திரும்பி டெஸ்ட் எழுதி வச்சுருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்லேயே இருக்கிற மாதிரியும் இருக்கும், நீங்கள் GK Today படிக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிறதா இருந்தாலும் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னென்ன படிக்கலன்னா, தினத்தந்தி, தினமணி இது மாதிரில இருக்க நியூஸ் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து படிங்க. இப்போ நம்ம வந்து என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலையில் வெள்ளனா எந்திரிக்கணும், எப்போவுமே வந்து லேட்டாக எந்திரிக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து நைட் லேட்டாக வந்து தூங்குனீங்கன்னா, நைட்டு வந்து நம்ம பிரெயின் வந்து லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோமோ அது கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக மறந்துடவா இருக்கும். நம்ம காலையில் படித்தோன்னா ஒரு 50-60% வந்து நீங்கள் நைட்டோட காலையில் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கனாலும் அது சீக்கிரமாக மண்டையில் ஏறிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு, நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ணணும்னா, வந்து பிளான் போட்டு வைக்கணும். காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், இது பண்ணுவேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு இந்த வேலை பண்ணுவேன், இது மாதிரி நீங்கள் பிளான் போட்டு வச்சுட்டு, இது GS வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்கு படிப்பேன், அது மாதிரி பிளான் போட்டு வச்சுருங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 4-5 hours GSக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரு 150 மார்க்ஸ்னால நீங்கள் வந்து GS ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் 2-3 hours வந்து ஆப்டிடியூடுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம வந்து என்னென்னா, வந்து ஸ்மால் பிரான்ச்சஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளால 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிற மாதிரிலாம் வராது, அது மாதிரி படிக்கவும் முடியாது. நம்ம பிரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கு, நம்ம கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும் நம்ம பிரெயினுக்கு. இப்போ நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கு, அது மாதிரி பிரேக் எடுத்து படிச்சிங்கன்னா நம்ம பிரெயினுக்கும் வந்து கொஞ்சம் வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு அந்த கொஞ்சம் கூலாக இருக்கும், நல்லா படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக மறந்துடுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. நீங்கள் நார்மலாக இப்போ டெஸ்ட் எடுத்திருக்காங்களாம், என்னென்னா வந்து
படிச்சு இருக்கிறவங்களும் பக்கத்துல வந்து சொல்லி கொடுக்குற சொல்லி கொடுத்து அவங்க படிக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல வந்து சொல்லி கொடுத்து படிக்கிறவங்க நாலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மெமரி பவர் வந்து ஈஸியா அது நல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா மண்டையில நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. அடுத்து நீங்க வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஃபிளாஷ் கார்ட்னா முன்னாடி வந்து இப்ப ஏதாச்சும் ஒரு டாபிக் அதனால நீங்க முன்னாடி டாபிக் எடுத்து பின்னாடி வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வைஸா எழுதி வச்சிட்டீங்கன்னா வந்து சப்போஸ் நீங்க அது ஒரு விளையாடுற மாதிரி எடுத்து இந்த இதுக்குனா இந்த இந்த டாபிக்னா இந்த இதுதான் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புக்குனா நீங்க கோட் போட்டு படிச்சீங்கன்னா வந்து திரும்பி கோட் போடாத லைன்ஸையும் நீங்க உங்களுக்கு படிக்கிற மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் படிக்கிறது. அதனால ஃபிளாஷ் கார்ட்ஸ் போட்டு படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமே முக்கியமானது என்னன்னா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றது. நம்ம வந்து எப்பவுமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்றது விட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், திரும்பி எல்லாம் மறந்துடுறமா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு டாபிக் படிச்சுன்னா இன்னைக்கு நைட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு தான் வந்து தூங்கணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு ஒன் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் வீக் ஃபுல்லா டாபிக் நீங்க என்னென்ன படிச்சீங்களோ அதை ஃபுல்லா வந்து நீங்க சாட்டர்டே சண்டே வந்து ஃபுல்லா ஒன் வீக் என்ன டாபிக் படிச்சீங்களோ அதை ஃபுல்லா நீங்க படிச்சு அந்த டாபிக்ஸ் எல்லாம் டெஸ்ட் எழுதுற மாதிரி பாருங்க. எதுல லேக்கா இருக்கீங்க எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அது ஒன் வீக் முடிச்சாலே திரும்பி ஒன் மந்த் கழிச்சு நீங்க என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். இதே நிறைய உங்களுக்கு வந்து படிச்ச மாதிரி இருக்கும். நீங்க வந்து இப்ப எந்த டாபிக் எடுத்தாலும் 3-4 times நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலே அது லைஃப் லாங் மறக்காம இருக்கும். அதனால நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து முக்கியமான நம்ம என்னென்ன யூஸ் என்ன பண்ணக்கூடாது படிக்கும் போது அப்படின்னா, முதல்ல மொபைல் ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி மொபைல் ஃபோன் பக்கத்துலேயே வச்சுருக்காதீங்க. சப்போஸ் யாரும் உள்ள பக்கத்தில் வச்சு ஆகணும் அது மாதிரினா நோட்டிஃபிகேஷன் ஃபோனை சைலண்ட் எல்லாமே போட்டு வச்சுருங்க. ஃபோனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி டிவி இதெல்லாம் பார்க்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைமில் டிவி இது மாதிரிலாம் பார்க்கணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நியூஸ் சேனல் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நியூஸஸ்லாம் பாருங்கள். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல் ஃபோன்லேயே இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இதில் எல்லாமே நியூஸ் ரிலேட்டடாக ஜிகே ரிலேட்டடாக நிறையா இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே டெய்லி நீங்கள் அதை சும்மா ஃபோன் நோண்டிட்டு அதை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு போதும். ஃபோன் யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து வேலைக்கு போகிறவங்களாம் பார்ட் டைம் வேலைக்கு போகிறவங்க, சப்போஸ் வீட்டில் வந்து கம்பல்சரி சிச்சுவேஷன் இருக்கும் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இருக்கும், அவங்களாம் எப்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ வந்து காலையில் நீங்கள் வந்து எந்திரிச்சோடனே ஒரு மினிமம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் 2 hours நீங்கள் வந்து உட்காந்து ஜிஎஸ்சி இல்லை வேறு ஏதாச்சும் உட்காந்து எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிக்கணும். கண்டிப்பாக அது கம்பல்சரியாக நீங்கள் வந்து அது ஒரு இதாகவே டெய்லி ப்ராக்டிஸாகவே வச்சுக்கோங்க. 2 hours வந்து கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் வேலைக்கு போட்டிங்கன்னா வேலைக்கில் வந்து ஒரு 5 minutes 1/2 hour இது மாதிரி பிரேக்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரேக் டைம் வந்து இந்த லாஜிக்கல் ரீசனிங்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உடனே நம்மளால் புக்கெல்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்நாக்ஸு டீ இதெல்லாம் குடிச்சிட்டு நீங்கள் அப்புறம் வந்து ஒரு 2-3 hours வந்து படிங்க. உட்காந்து அது ரிலேட்டடாக ஜிஎஸ் ரிலேட்டடாக ஆப்டிடியூட் இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஜிஎஸ் இதெல்லாம் நிறையா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 hoursக்கு அப்புறம் நீங்கள் எப்படியா இருந்தாலும் வீட்டில் டின்னர் அது மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஃபாலோ பண்ணாலே உங்களால் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதுக்கடுத்து இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃப் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வந்து நேரம் வந்து சீக்கிரமாக போயிடும், அவங்களால படிக்க முடியாது, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிஸியில் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்குலாம் எப்படி ஷெட்யூல் பண்ணணும்னா அவங்க எந்தெந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்களோ அந்தந்த டைமை பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வச்சுட்டு அந்தந்த டைமிங் வந்து நீங்கள் நல்லா ஷெட்யூல் பண்ணி பாருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல்ல எப்படின்னா ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைங்களுக்கும் சமைச்சு முடிச்சுட்டு பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் அது ஒரு 1 hour வந்து நீங்கள் திரும்பி, ஏன்னா காலையில் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 hour படிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் நைட்டே காய்கறி இது மாதிரிலாம் வெட்டி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் வந்து ஒரு 1 hour நல்லா படிச்சுட்டு காலையில் சும்மா ஈஸியாக அவங்க சீக்கிரமாக லஞ்சு இது மாதிரிலாம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்க டைம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி டைம்லாம் நம்ம வந்து
கொஞ்ச நாளைக்கு அது வந்து அதெல்லாம் தள்ளி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சாயங்காலம் நைட்டு எப்படியாவது நான் பிஸியாக இருவா, குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்கள பார்க்கணும், ஹஸ்பண்ட் இதை பார்க்கணும், அவங்கள கொஞ்சம் தூங்க வச்சுட்டு ஒரு நைட் ஒரு ஒரு மணி நேரம் அது மாதிரி படிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாம் வந்து கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து என்னோட டிப்ஸ். இவங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து ஒரு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல்ல இதுலேருந்து ஆரம்பித்தாலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் ஆரம்பிக்காமல் நீங்கள் இன்னும் ஹை லெவலில் போகணும் அப்படின்னாச்சா அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அது வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும், ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலைன்னா இது இன்மேல் நாளையிலேருந்து இன்னையிலேருந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக எக்ஸாமில் வந்து நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எக்ஸாம் டெய்லிக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.